அனைவருக்கும் வணக்கம். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் மொழிபெயர்ப்பும் குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தான் அனுபவித்த ஓர் உணர்ச்சியை அப்படியே பிறரும் அனுபவிக்க தூண்டும் உள்ளத்தின் வெளிப்பாடே கலை. உள்ளதை உள்ளவாறே உரைக்காமல் உள்ளதை உணர்ந்தவாறு உரைக்கும் உன்னத கலை கவிதை கலை. இலக்கிய வடிவங்களும் மிக தொன்மையானதும் முதல் மையமானதுமாக கருதப்படுவதும் கவிதை கலையே. ஏறத்தாழ ஈராயிரம் ஆண்டுகால வரலாற்று சிறப்பினை உடைய இக்கவிதை கலை கால மாறுபாட்டால் உருவத்தாலும் உள்ளடக்கத்தாலும் பல்வேறு கோலங்களை பெற்று துலங்குகிறது. மனிதன் இயற்கை வாழ்வு நடத்திய சங்ககாலம் தொட்டு இயந்திரங்களோடும் இயந்து வாழும் இக்காலம் வரை பல்வேறு மாற்றங்களையும் பெற்று வருகிறது. அவ்வவகால கவிதை உலகில் மேலோங்கி நின்ற கருப்பொருள்களை விளக்கும் வண்ணம் அமைந்த காதற் கவிதை, நீதி கவிதை, அருட்கவிதை, கதைக்கவிதை, கைக்கிளை கவிதை, போற்றி கவிதை, தேசிய கவிதை, கிராமிய கவிதை, புதுக்கவிதை முதலிய பல்வேறு கவிதைகள் வரலாற்றில் கவிதை கலை பெற்ற மாற்றத்தை வளர்ச்சியை உணர்த்தி நிற்கின்றன. புதுக்கவிதை என்றால் என்ன? சொற்சிக்கனம், பேச்சு பாங்கு, பேச்சு அமைதி, புதுமை படிம பயன்பாடு, தற்கால சொல்லாட்சி, உணர்ச்சி பாங்கு, தத்துவ நோக்கு, ஒளிநய அழுத்தம், உடனிகள் கால உணர்வு, இன்றைய இக்கட்டான நிலை இவற்றைதான் உள்ளடக்கத்துக்கும் உருவகத்திற்கும் பொருளாகவும் சாதனங்களாகவும் கொண்டு புதுக்குறளில் ஒழிப்பதுதான் இன்றைய புதுக்கவிதை என புதுக்கவிதை பற்றி உரைக்கின்றார் திரு சீசு செல்லப்பா. சங்க கவிதைகள் பக்தி இயக்கம் காவியகாலம் என்று வசதிக்கேற்ப பாகுபடுத்தி கொண்டமையை ஒட்டி பாரதிக்கு பின்னர் தோன்றியுள்ள ஒரு திருப்பத்தை உணர்த்தவே புதுக்கவிதை என்ற சொற்பிரயோகம் 1910 பிறகு இங்கிலாந்து அமெரிக்காவில் தோன்றிய நியூ போயட்ரி என்ற சொல்லின் மொழிபெயர்ப்பாக தோன்றியது என்றும், புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார் என்றாலும் முன்னைய கவிதை மரபுகளை பின்பற்றி வரும்போது அம்மரபுகள் போதாத நிலையில் புதிய மரபுகள் தோன்றி அவகாலத்தின் தேவைகளை நிறைவு செய்வது தவிர்க்க முடியாத வரலாற்று நீதியாக இருந்து வருகிறது. புதுக்கவிதையினுடைய தோற்றம் 20 நூற்றாண்டை உரைநடையின் பொற்காலம் எனலாம். 20 நூற்றாண்டின் தொடக்கம் வரை மருத்துவம், நாடகம், ஜோதிடம் முதலிய அனைத்து துறைகளிலும் செய்யுளே தன் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தது. செய்யுள் நடை செல்வாக்கு பெற்றிருந்த அந்த காலத்திலும் உரைகளிலும் கூட எதுகை மோனை முதலிய அமைப்புகள் காணப்பட்டன. 20 நூற்றாண்டில் ஐரோப்பியரால் நாடெங்கும் அச்சுக்கூடங்கள் தோன்றலாயின. ஒரு சிலருக்கு மட்டும் என்றிருந்த கல்வி எல்லோருக்கும் என்ற நிலை ஏற்பட்டது. எனவே எல்லோருக்கும் விளக்கமான செய்யுள் நடை விடைபெற்று உரைநடை இடம்பெற்றது. இந்நிலையில் தம் சமயத்தை பரப்ப வந்த ஐரோப்பிய பாதிரிமார்கள் உரைநடையில் தம் சமய பிரச்சாரங்களை எழுதத் தொடங்கினர். பின்னர் அதனை வசன நடையில் மாற்றும் பணியில் ஈடுபட்டனர். இறுதியில் சமய பிரச்சாரத்திற்காக எழுந்த உரைநடை எல்லாவித இலக்கியங்களையும் ஆட்சி செய்ய தொடங்கியது. சிறுகதை, புதினம் முதலான இலக்கிய துறைகள் வசனத்தின் ஆளுமை பெற்றன. இவற்றின் தொடர்ச்சியாக கவிதை துறையிலும் வசனம் தன் ஆதிக்கத்தை படர வைத்தது. வசனத்தின் செல்வாக்கை ஏற்றுக்கொள்ளும் நிலையிலேயே அன்றைய கவிதைகள் இருந்தன. குறிப்பாக பாரதிக்கு பின்வந்த பாரதிதாசன் பரம்பரையினர் அனைவருமே செய்யுளை நிரப்பும் பொருட்டு சொற்களை கையாண்டினர். சொற்சுருக்கம் கவிதை என்ற நிலை போய் சொற்பெருக்கமே கவிதை என ஆகிய நிலையில் வசனத்திலேயே கவிதை எழுதிவிடலாமே என்ற எண்ணம் வேரூன்ற தொடங்கியது. இந்த எண்ணமே நாளடைவில் புதுக்கவிதை மலர்வதற்கு உரிய வித்தாக அமைந்தது. 20 நூற்றாண்டு முதல் ஜனநாயக அரசுகள் தோன்ற மக்கள் சுதந்திர நிழலில் இன்பம் காண தொடங்கினர். தனிமனித சுதந்திரம் என்ற நோய் மக்களை பிடிக்க அதன் விளைவாக ஹிப்பி சமூகம் தோன்றியது. கட்டுப்பாட்டிற்கு எதிர்குரல் எழுப்பும் தகைமை மிக்கது இச்சமூகம். தன் எதிர்குரலை எல்லா துறைகளிலும் பரப்புவதற்கு இச்சமூகம் வழிவகுத்தது. காலத்தின் பாதிப்பில் கூர்மை தீட்டப்பட்ட அழகுகளால் நாங்கள் புதிய கானம் இசைக்கின்றோம் என்ற புதுக்கவிஞர் ஒருவரின் புதுக்கவிதியால் தெளியலாம். அமெரிக்க செல்வாக் 1910 ஆண்டில் அமெரிக்காவில் பழைய ஆங்கில யாப்பு கட்டுக்கோப்புகளை எதிர்த்து வால்ட் விட்டவன் என்பவர் எதிர்குரல் கொடுத்தார். யாப்பு பழமையின் சின்னம், நிலப்பிரபுத்துவத்தின் எச்சம், புதிய இலக்கியத்தின் உரைநடைக்கும் செயலுக்கும் இடையில் எவ்வித வேற்றுமையும் இருத்தல் ஆகாது. விஞ்ஞானம், சமுதாயம் ஆகியவற்றை பற்றி ஆழமாகவும் விரிவாகவும் எழுத வேண்டுமென்றால் கவிதைக்கும் உரைநடைக்கும் இடையே வேறுபாடு இருத்தல் ஆகாது.
பழைய ஆங்கில யாப்பு அமைதிகள் அடிமைத்தலைகள் என்று கூறுகின்றார். வால்ட் விட்டமன் இதனால் புது கவிதை என்றும், பிரெஞ்சு இலக்கியத்தை பின்பற்றி கட்டற்ற கவிதை என்றும் புதிய கவிதை முயற்சி தோன்றலாயிற்று. இது இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் 1910 பிறகு ஏற்பட்டன. ஏறத்தாழ இதே காலத்தில்தான் பாரதி தமிழில் வால்ட் விட்டமன் என்ற தலைப்பில் வசன கவிதை எழுதினார். வால்ட் விட்மனை நகரம் என்ற தம் கட்டுரையில் மகான் என்று குறிப்பிடுவதால் வால்ட் விட்மனின் தாக்கத்தால் எழுதத் தொடங்கினார் எனலாம். இவருக்கு பின் புதுக்கவிதையில் நாட்டம் கொண்ட நா பிச்சமூர்த்தி அவர்களும் வால்ட் விட்மனின் தாக்கம் தன்னை பெரிதும் பாதித்தது என கூறுகின்றார். வால்ட் விட்மனின் புள்ளின் இதழ்கள் என்ற யாப்பு மரபே கண்டிராத கவிதை தொகுப்பிலிருந்து வசன கவிதை சில பகுதியை மொழிபெயர்த்து மனிதனை பாடுவேன் என்ற தலைப்பில் சாது சு யோகி அவர்கள் வெளியிட்டனர். வால்ட் விட்மனை தொடர்ந்து புதுக்கவிதைக்கு தொடர்ந்து ஆக்கம் தந்தவர் எஸ்ரா பவுண்ட். 1912 ஆண்டில் டிண்டன் என்பவருடன் சேர்ந்து புதுக்கவிதை பற்றிய ஒரு கொள்கையை ஏற்படுத்தினார். கவிதைக்குள்ளே அகமோ புறமோ எதையும் நேர்முகமாய் இயம்ப வேண்டும். பொருளின் ஆன்மாவை சட்டென தொட வேண்டும். கவிதை வெளியீட்டுக்கு பயன்படாத ஒரு சொல்லையும் புகுத்தக்கூடாது. சொற்களை கூட்டினாலும் குறைத்தாலும் ஒரு படைப்பு மாறும். தெய்வதச்சன் ஒருவன் படைப்பு ஒன்று செய்தால் அதிலிருந்து ஒன்றை எடுத்துவிட முடியாது. சொல் ஆடம்பரத்திற்காகவே தேவையற்ற அணி என்பதற்காகவோ சிறந்த படைப்பில் ஏதும் இடம்பெறுதல் கூடாது. ஓசை கோப்பு அல்லது சொல்லின் இசை ஒழுங்கை கவனிக்க வேண்டுமே தவிர கடிகாரம் போல கணக்காய் போகின்ற முறையை பின்பற்றக்கூடாது. இம்மூன்று கருத்துக்களை தவிர வேறு மூன்று கருத்துக்களையும் எஸ்ரா பவுண்ட் தனியே விளக்குகின்றார். தேவையில்லாத சொற்களை வழங்குதல் கூடாது. ஒரு பொருளை விளக்காததும் அவசியமில்லாததுமான அடைச்சொல்லை அகற்ற வேண்டும். உருவத்தை மழுங்க செய்யும் சொற்களை நீக்க வேண்டும். அருவ ஓமைகளை தவிர்த்து நாம் தொட்டு நுகரக்கூடிய தூள உருவத்தை படைக்க வேண்டும். எஸ்ரா பவுண்ட் அவர்களை பின்பற்றி டி எஸ் எலியட் என்பவர் புதுக்கவிதை வளர்ச்சிக்கு வழிகோலினார். எலியட்டின் எழுத்துகளும் எலியட் வழியாக பவுண்டின் கருத்துகளும் உலகெங்கும் பரவின. ஆங்கில கல்வி வழி இந்தியாவிலும் பரவியது. வங்க மொழியிலும் வேறு சில இந்திய மொழிகளிலும் இப்பாதிப்பு ஏற்பட்டது. தமிழும் இதிலிருந்து தப்பவில்லை. கவிதையின் கண்ணோட்டம். தமிழ் கவிதையின் நீண்ட வரலாற்று சாரமாக திகழ்வது அதன் மானுட கண்ணோட்டம்தான். சங்க கவிஞர்கள் முதல் வள்ளுவன், இளங்கோ, சாத்தனார், கம்பன், பாரதி, பாரதிதாசன் வரை தமிழ் கவிதைக்கு ஒரு மானுட கண்ணோட்டம் உண்டு. இந்த கண்ணோட்டம்தான் வருங்காலத்தை பற்றி ஆக்கரீதியான படைப்பு கற்பனைதான் தமிழ் கவிதையில் தொடர்ந்து வரும் உயிர்ப்புள்ள சாராம்சமாகும். இந்த மனிதநேய கருத்துகள் இடம்பெறும் கவிதைகளில் தொடர்ச்சியாகத்தான் புதுக்கவிதை தோன்றி வளர்ந்து வருகிறது. புதுக்கவிதை ஒரு தோற்றம் அல்ல, இது பரிணாம வளர்ச்சி என்று கூறும் பிரெஞ்சு திறனாய்வாளர் கஸ்டாவ் ஹான் மரபு யாப்பு கவிதையிலிருந்து புதிய கட்டற்ற கவிதையின் தோற்றத்திற்கான காரணங்களை கூறும்போது சந்தம் கண்ணுக்கு மிகையாக தோன்றுகிறது. அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது துண்டிக்கத்தக்கதல்ல. அதற்கு விடுதலை கொடுத்து விடுவோம் என்று நயம்பட கூறும் கான் வரிகளின் தொடக்கங்களில் தொடர்ந்து உண்டாக்கப்படும் மணியோசையின் நாதத்தை எல்லா சந்தத்தையும் நிறுத்திவிடுவோம். சந்தம் ஓரிடத்திற்கு மட்டும் சொந்தமல்ல, அது எல்லா சப்தத்துக்கும் சொந்தம். சந்தத்தில் சப்தமயக்கம் மட்டுமில்லை, அதில் சலன வெளிப்பும் வேண்டும் என புதிய கோணத்தை சுட்டி காட்டுகின்றார். தமிழ் கவிதைக்கு முதன் முதலாக உலகளாவிய பார்வையை வழங்கியவர் பாரதி. ஓர் உலக மனப்பான்மையையும் பொது உடைமை கோட்பாட்டையும் அறிவியல் முறையில் கவிதையில் புகுத்தியவர் இவரே. இவர்தம் கவிதை ஆளுமை தேசியத்திலிருந்து சர்வதேசத்திற்கு கொண்டு சென்றது. பாரதிக்கு பின் இந்திய தேசியத்திலிருந்து தமிழ் தேசியத்திற்கு தமிழ் கவிதை தன்னளவில் சுருங்கியது. இதனால் தமிழ் கவிதை நாளுக்கு நாள் மெலிவடைய தேவையற்ற தேக்கம் உண்டானது. தமிழ், தமிழினம், இயற்கை, காதல், பெண் விடுதலை, தனிமனித துதி என்று கூறுகள் பிரித்து தமிழ் கவிதைகள் படைத்த பாரதிதாசன் பரம்பரையினர் இருக்கிளையாக பிரிந்தபோது நா காமராஜன், இன்குலாப், சிற்பி, தமிழன்பன், மீரா போன்றோர் தேக்கத்தை தகர்த்தெறிந்தனர். 1910 அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் புதுக்கவிதை முயற்சி தொடங்கியது. 1910 என்ற இடைவெளியில் தமிழ்நாட்டில் பாரதியின் வசனக்கவிதை முயற்சி வளர்ந்தது. 1930 பின்னர் பாரதியின் வழியில் நா பிச்சமூர்த்தி, கூப்பாரா, வல்லிக்கண்ணன்,
புதுமை பித்தன் ஆகியோர் தொடர்ந்து வளர்ந்தனர். 30 to 40 என்ற காலவெளியில் கிராம ஊழியன், சிவாஜி, எழுத்து போன்றவை புதுக்கவிதையை போற்றி வளர்த்தன. அண்மை காலத்தில் எழுத்து நின்றுவிட்ட போதிலும் கசடதபர, வானம்பாடி, அக் ஆகிய இதழ்கள் தொடர்ந்து பல புதுக்கவிதைகளையும் புதிய தமிழ் கவிஞர்களையும் அறிமுகப்படுத்தி பரப்புகின்றன. புதுக்குறள்கள், பால்வீதி, கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள், விதி, அன்று வேறு கிழமை, உதயநிழல், தமிழ்நாட்டின் கவிதைகள், தமிழன்பன் கவிதைகள், வைகரை முதலிய புதுக்கவிதை தொகுப்புகளும் வெளிவந்தன. இவையே அன்றி கதம்பம், அலைகள், புள்ளி, வெண்மை, உதயம், ரசிகன், நீ முதலிய குட்டிக்கவிதை தொகுப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன. புதுக்கவிதையும் வசனக்கவிதையும். புதுக்கவிதைக்கும் வசனக்கவிதைக்கும் உள்ள ஒற்றுமைகள்: வசனக்கவிதை புதுக்கவிதை யாப்பு இல்லாதவை, எதுகை மோனை இயைவு தொடைகள் அற்றவை, இசை ஆதிக்கத்தை விட வசன ஆதிக்கத்திற்கு இடம் தந்து நிற்பவை. இரண்டிற்கும் உள்ள வேற்றுமைகள்: வசனக்கவிதை சற்று விரிவானது, சொற்சொட்டு உடையது. வசனக்கவிதையில் ஒருவித இசை நயத்தை பெரும்பாலும் காணலாம். ஆனால் புதுக்கவிதையில் ஒருவித ஓசை நாம் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அது காதுக்கு எளிதில் பிடிபடுவதில்லை. புதுக்கவிதைக்கு எதிர்ப்பு: காலங்காலமாக மரபில் ஊறிய தமிழர்கள் அம்மரபை மீறி எழுந்த புதுக்கவிதைக்கு பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தலைமுறை தலைமுறையாக பின்பற்று வரும் யாப்பு கட்டுக்கோப்பில் நின்றே கவிதைகளை படைக்க முடியும். அவ்வாறு இருக்க வீணை யாப்பையும் புறக்கணிக்கின்றனர். புதுக்கவிதைகளில் எவ்வித ஓசை ஒழுங்கும் இல்லை. வசனத்திற்கும் இன்றைய புதுக்கவிதைக்கும் இடையே வேற்றுமைகள் ஒன்றுமில்லை. புதுக்கவிதையின் உள்ளடக்கங்களாக பாலும் பால் உறவும் விரக்தியுமே அமைகின்றன. இன்றைய சமூகத்தில் தெரியும் சிக்கலை பற்றி கவலை கொள்வதில்லை. புதுக்கவிதை எளிதில் புரிவதில்லை. குறியீடு தெரியாவிடின் புதுக்கவிதைகளை சுவைக்க முடியாது. கண்காட்சி கவிதை கவிதைகளே அல்ல என புதுக்கவிதையை எதிர்ப்பவர்கள் கூறுகின்றனர். பொதுவாக நோக்கும்போது உள்ளடக்கமும் உருவமும் உணர்த்தும் முறை ஆகியவை புதுக்கவிதையில் ஒழுங்காக அமையவில்லை என்பதே இவர்கள் கருத்தாக காணப்படுகின்றது. யாப்பு வரலாற்றை நோக்கும்போது யாப்பு என்பது நிலைவேறு உடையது அல்ல என்பதும் காலத்திற்கேற்ற கோலம் கொள்ளும் தன்மை மிக்கது என்பதும் புலனாகும். யாப்பு வரலாறு பொதுவாக வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா இவற்றின் இனங்கள். கட்டளை, களித்துறை, சிந்து, கன்னி, களிப்பு, சீர், தலை முதலான புது புது வடிவங்களை கொண்டு திகழ்கின்றது. இவற்றை நோக்கும்போது யாப்பு என்பதில் காலத்தின் போக்கிற்கு தக புது புது உருவங்கள் தோன்றும் என்பதும் தெளிவாகிறது. எனவே 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் அறிவியலும் அச்சியலும் தோன்றிய காலத்திற்கேற்ப புதிய உருவங்களை படைத்துக் கொண்டதில் தடை ஒன்றுமில்லை. மேலும் ஒரு கவிதையின் வெற்றி என்பது அதன் உணர்த்தும் முறையிலேயே அமைகின்றது, உருவத்தில் அன்று. எனவே பழைய கால யாப்பு வடிவம் இல்லை என்பதால் புதுக்கவிதையை புறக்கணிக்க இயலாது. பூக்களிலே நானும் ஒரு பூவாகத்தான் பிறப்பெடுத்தேன். பூவாக பிறந்தாலும் பொன்விரல்கள் தீண்டலையே, பொன்விரல்கள் தீண்டலையே, நான் பூமாலை ஆகலையே என்ற மேத்தாவின் கவிதையும், நா காமராஜனின் கருப்பு மலர்களில் காணப்படும் சில கவிதைகளும் ஒளிநயம் மிக்கதாய் திகழ்வதற்கு எடுத்துக்காட்டுகளாகும். புதுக்கவிதையில் யாப்பும் ஓசை நயமும் இல்லை என்று கூறுவார் கூற்றை மறுப்பதற்கு இவை சான்றுகளாகும். புதுக்கவிதையின் பாடுபொருள். புதுக்கவிதையின் பாடுபொருள்களாக வாழ்க்கை, சாவு, இணை விளைச்சுணர்வு, நிராசை, தனிமனித உணர்வு, கவிஞனுடைய தொழில், எழுத்தாளனுடைய தொழில், ஓமை, படிமம், உருவகம், கூடார்த்தம் ஆகியன இடம்பெறுகின்றன. நடந்தே அழியனும் வழி, கொடுத்தே தீரனும் கடன், செய்தே அழியனும் வேலை, அழுதே அழியனும் துக்கம், வாழ்ந்தே முடியனும் வாழ்வு, இதுவே உலகின் நியதி என வாழ்க்கையை பற்றி வள்ளிக்கண்ணன் கூறுகிறார். கருப்பு வளையல் கையுடன் ஒருத்தி குனிந்து வளைந்து பெருக்கி போனால் வாசல் சுத்தமாச்சு, மனம் குப்பையாச்சு. இக்கவிதை காமத்தை இணைத்து பாடுகிறது. இவற்றையெல்லாம் கண்டு புதுக்கவிதையில் பாலும் பாலுறவும் நிராசையும் மட்டுமே இடம்பெறுகின்றன. சமூக பின்னணி ஒன்றும் அதில் இடம்பெறவில்லை என்று கூறுதல் இயலாது. நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது என்ற கவிதை ஏழை உழவனின் உள்ள குமுறலாக வெளிவருகிறது.
நடைபாதையை பற்றி நா காமராஜன் குறிப்பிடும்போது, ஏழைகள் உறங்கிட இயற்கையால் ஏற்படுத்தப்பட்ட புழுதி கட்டில் என சுட்டுகின்றார். இக்கவிதை அவரது சமுதாய பார்வைக்கு நல்லதோர் எடுத்துக்காட்டு. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என வறுமையின் கொடுமையினை படம் பிடிக்கிறார் ரா வைரமுத்து. முடிவாக காணும்போது புதுக்கவிதையின் பாடுபொருள் மிக விரிவானது. அதில் சமூக உணர்வு உண்டு. பால், பாலுறவு, நிராசை போன்றவை இடம்பெற வெற்று கவிதைகளும் உண்டு. எனவே பாடுபொருள்களில் சிலவற்றை மட்டும் கண்டுவிட்டு புதுக்கவிதைகளை எதிர்ப்பது பொருத்தமுடையதன்று. புதுக்கவிதையில் உணர்த்தும் முறை. புதுக்கவிதைகள் சில புரியாமல் போவதற்கு உணர்த்தும் முறையின் ஒழுங்கின்மையே காரணமாகும். சொல்ல வருகின்ற எல்லா கருத்துகளையும் புதுக்கவிஞன் கூறுவதில்லை. தான் கூற வரும் கருத்தினை இறுக்கமாகவும் செறிவாகவும் தர வேண்டும் என அவன் விரும்புகின்றான். தான் கூற வருகின்ற ஒன்றை மிகவும் நுட்பமாக கூறுகின்றான். தான் ஏதேனும் ஒரு சில குறியீடுகள் வைத்துக் கொண்டு எழுதுவதால் அக்குறியீடுகள் என்ன என்று தெரிகின்றவரை புதுக்கவிதை புரிவதில்லை. இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டுக்கு திறக்கப்பட்டன சென்னையில் 21 புதிய லெட்டின்கள். இதில் சென்னையில் 21 சிலைகள் திறக்கப்பட்டமையும் அவை பறவைகளுக்கு எச்சங்களிடும் லெட்டின்களாக இருந்தமையும் குறிப்பாக புலப்படுத்துகின்றது. புதுக்கவிதையில் உணர்த்தும் முறையை காணும்போது தேவையான சொற்களை மட்டும் அதில் நிரப்பி கவிதையை உணர்த்தல், சில படிமங்களை அமைத்து உணர்த்தல், பொருளுக்கேற்ப எழுத்துக்களை மாற்றி அமைத்து உணர்த்தல், அங்கத சுவை மிளிர உணர்த்தல் முதலிய பல்வேறு வகைகளை கையாளுகின்றனர். கணவன் நிரபராதி என்று நிரூபிக்க ஞானத்தை மறந்த குற்றவாளி, கண்ணகி என்ற தலைப்பில் தேவையான சொற்களை மட்டும் வைத்து பாடப்பட்ட கவிதை, பூவின் இதழ் சுவருள் வண்டு குரல் ஒலிகள் மோதி மடிகிறது, முத்த திரை மறைவில் பேச்சு புதைகிறது, தர்ம சிவராமின் இக்கவிதை படிம கவிதைகளுக்கு சான்றாகும். கவிதையில் கூற வரும் பொருளும் உருவமும் இறுகி செறிந்திருக்க வேண்டும். பொருளையும் உருவத்தையும் பிரிக்க முடியாதபடி பிணைந்திருக்க வேண்டும். உள்ளடக்கத்தின் ஆதிக்கம் உருவகத்தில் புலப்பட வேண்டும். பாட்டி செத்த 10 வினாடி பெரிய குழப்பம். பிணத்தை எரிப்பதா புதைப்பதா என்று உள்ளூர் புலவர் ஓடி வந்தார். பட்டிமன்றம் வைத்து பார்த்தால் என்ன என்று வெற்று பட்டிமன்றங்களின் சொற்குப்பை கூலங்களை நன்றாகவே கிண்டல் செய்கின்றது மீராவின் பாட்டிமன்றம். உருவகத்திற்கும் உள்ளடக்கத்திற்கும் இருந்த காலம் போய் இன்று உணர்த்தும் முறைக்கு ஒரு காலம் வந்துள்ளது. புதுக்கவிதைகளில் உணர்த்தும் முறை உள்ளடக்கத்தில் இருந்து எளிதில் பிரிக்க முடியாதபடி செறிவாக பிணைந்து கிடக்கிறது. உணர்த்தும் முறையை புதுக்கவிதை உயிராக போற்றுகிறது. சுதந்திரம் என்ற தலைப்பில் இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்ற கவிதையில் பேச்சு வழக்கின் முழு அமைதியை காண முடிகிறது. கோடிக்கணக்கான பாட்டாளி மக்களின் ஏழ்மை கோலமும் பட்டினி கொடுமையும் நிழல் உருவமாக நம்முன் காட்சியளிக்கின்றன. நாங்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற நகரத்தவர்களின் ஆடம்பர வாழ்வை இடித்து காட்டும் போக்கில் அமைந்த கிராமிய கவிதையிலும் பேச்சு வழக்கின் இறுக்கத்தை காணலாம். பாரதியின் சர்வதேசிய பார்வையை மீண்டும் தமிழ் கவிதைக்கு வழங்கியவர்களில் இன்குலாப் ஒருவர். கிரௌஞ்ச வதத்திற்கு கேள்விகள் இல்லையா என்ற புதுக்கவிதையில் அமைந்த இந்த குருச்சேத்திரத்தில் எங்கள் கைகள் ஆயுதங்களை கீழே போடவில்லை, மாறாக எங்கள் கைகளில்தான் ஆயுதங்கள் இல்லை என்ற வரிகள் விடுதலை பெற போராடும் ஒவ்வொரு நாட்டின் ஆத்மதாகத்தை எதிரொலிக்கின்றன. கண்மூடும்போது கனவுகள் சுரண்டின, கண்விழித்த போது கனவான்கள் சுரண்டினர். இருட்டறையில் வேர்த்து கிடக்கும் நாம் இனிமேல் திறக்கப் போவது ஜன்னல்களை அல்ல கதவுகளையே என்ற கேசவனின் கவிதை ஆண்டாண்டு காலமாக புதிய கொத்தடிமையில் சிக்கி தவிக்கும் இந்திய ஆத்மாவின் குரல்களாக கேட்கிறது. இவ்வாறு புதுக்கவிதையில் பேச்சு வழக்கின் பண்புகளும் காணப்படுகின்றன. யாரோ ஒரு தனி மனிதனின் ஒற்றை குரலாக இல்லாமல் வீழ்ந்த மானுடத்தின் எழுச்சி குரலாக அவை எதிரொலி செய்கின்றன. புதுக்கவிதையின் பொது உடைமையும் தனி உடைமை சமுதாயத்தை உடைத்தெறிந்து பொது உடைமை சமுதாயத்தை காண வேண்டும் என்ற துடிப்பினை புதுக்கவிதைகள் பல புலப்படுத்தி நிற்கின்றன. ஜகத்தினில் அனைவருக்கும் உணவில்லை, எனவே அரசினை அழித்திடுவோம், முதலாளி அரசினை அழித்திடுவோம். தொட்டிற்சனியன் தொடர்ந்தே அழுதது. தூங்கிய மனிதர்கள் சலித்தனர்.
வட்டில் நோயால் தாயும் சேர்ந்தல வறுமை நோய்க்கு மருந்துகள் உண்டு. இக்கவிதைகளில் புதுக்கவிஞர் ஒருவர் பசிக்கு காரணமான தனியுடைமை சமுதாயத்திய முன்னேறுகிற உலக பெரும்படையை சுட்டிக்காட்டி அதன் வெற்றியால் உலகில் பசி அழியும் என்ற நம்பிக்கையை ஏழை உள்ளங்களில் எழுப்புகிறார். குடிகாரன் என்ற கவிதையில் நா காமராஜன் அவர்கள் கூறும் மாளிகைக்கு பெர்மிட், சேரிக்கு மட்டும் கைவிலங்கு என்ற கூற்று சமுதாயத்தின் போலி வாழ்க்கையை படம்பிடித்து காட்டுவதாக அமைகிறது. புதுக்கவிதையில் நாட்டுப்புறச்சாயல், நாட்டு பாடல்களில் பேச்சு வழக்கில் உள்ள வசன நடை வடிகட்டப்பட்டு இயல்பாக சொற்களுக்குள்ளே ஒளிநெய சேர்க்கை குன்றாத அளவிற்கு நாட்டுப்புற கவிதைகளாக வாழ்கின்றன. இதனால்தான் நா காமராஜன், இன்குலாப், சிற்பி, செந்தமிழ் மாறன், புவியரசு போன்ற கவிஞர்கள் நாட்டுப்புற பாடல்களை பின்பற்றி எழுதுகின்றனர். ஒரு சேரி கிராமமும் தபால்காரன் மரணமும் என்ற தலைப்பில் அமையும் நா காமராஜனின் கவிதை இதற்கு தக்கதொரு சான்றாகும். அப்துல் ரஹ்மான் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி பேராசிரியராக விளங்கியவர், மாணவர்களை புதுக்கவிதை எழுத தூண்டியவர், கவிக்கோ என்ற பட்டம் பெற்றவர், படிம கவிஞர், தொன்மம் என்ற இலக்கிய உத்தியை மிகுதியாக பயன்படுத்தியவர். புதுக்கவிதையில் குறியீடு என்பது இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு. இவருடைய நூல்கள் பால்வீதி, நேயர் விருப்பம், சுட்டு விரல், ஆலாபனை, சொந்த சிறைகள், பித்தன், முட்டைவாசிகள், அவளுக்கு நிலா என்று பெயர், விதைபோல் விழுந்தவன், முத்தமிழின் முகவரி, மீரா, இயற்பெயர் மீ ராஜேந்திரன், அன்னம் விடு தூது என்ற இதழின் ஆசிரியர். இவரது அன்னம் வெளியீடு புதுக்கவிதைகளை மிகுதியாக வெளியிட்டது. கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள் மூன்றும் ஆறும், ஊசிகள், பாரதீயம், என் வீட்டு முற்றத்தில் பெய்யும் மழை உன் வீட்டு முற்றத்திலும் பெய்கிறது, என் தோட்டத்தில் பாடும் குயில் உன் தோட்டத்திலும் பாடுகிறது, என் கண்ணில் படும் நிலா உன் கண்ணிலும் படுகிறது, என் இதயத்தில் நுழையும் காதல் மட்டும் உன் இதயத்தில் நுழையவில்லையே என்று கேள்வி எழுப்புகிறார். நா காமராஜன் வானம்பாடி காலத்திற்கு முன்பே சமுதாய அக்கறையோடு புதுக்கவிதை புனைந்தவர், உருவக கவிஞர், கவியரசு என்ற பட்டம் பெற்றவர். இவருடைய நூல்கள் கருப்பு மலர்கள், கிருக்கல்கள், நாவல் பழம், மகாகாவியம், சுதந்திர தினத்தின் ஒரு கைதியின் டைரி, தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், சூரியகாந்தி, சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், மு மேத்தா, முழு பெயர் முகமது மேத்தா, மாநில கல்லூரி பேராசிரியர், படிம கவிஞர், இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி, இவை எதுவுமில்லாத கருத்துகள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என புதுக்கவிதைக்கு இலக்கணம் தருகிறார், வரையறை தருகிறார் வைரமுத்து, வடுகப்பட்டியைச் சேர்ந்தவர், ஆட்சி மொழி ஆணைய மொழிபெயர்ப்பாளராய் பணிபுரிந்தவர். முதல் கவிதை இளநெஞ்சின் ஏக்கம், வானொலியில் முதல் முதலாக புதுக்கவிதை பாடியவர். கவிதை தலைப்பு கண்ணீரை சிரிக்க விடுவோம். முதல் கவிதை தொகுப்பு வைகரை மேகங்கள் என்ற மரபு கவிதை நூல். கவியரசு, கவி பேரரசு என்ற பட்டம் பெற்றவர். பிற கவிஞர்களும் நூல்களும் நா பிச்சமூர்த்தி, கிளிக்குஞ்சி, பூக்காரி, வெளித்துணை, கிளிக்கூண்டு, சீசு செல்லப்பாவுடைய மாற்று இதயம், நீ இன்று இருந்தால், புதுக்குரல், வள்ளிக்கண்ணனுடைய அமரவேதனை, புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது, புவியரசு, சக்தி கனல், சிற்பி, ஈரோடு தமிழன்பன், இன்குலாப் போன்ற பல்வேறு ஆசிரியர்கள் புதுக்கவிதையின் வரவிற்கு பாடல்களை வரைந்துள்ளார்கள். அதற்கடுத்து இசைத்தமிழ், இசை என்ற சொல்லுக்கு இசைவிப்பது, வயப்படுத்துவது, ஆட்கொள்ளுவது என்பது பொருளாகும். எல்லாம் கடந்து எங்குமாய் எல்லாமாய் நீக்கமர நிறைவுற்று விளங்கும் இறைவனையே நம் முன்னோர் இசை வடிவமாக கண்டனர். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்பது அப்பர் அருள்வாக்கு. மேலும் கோவை நூல்களில் சிறப்பித்து கூறப்படும் திருச்சிற்றம்பல கோவையார் எனப்படும் திருக்கோவையாரில் இறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்து மென் சிந்தை உள்ளும் உறைவான் உயர்மதிர்கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் என்று கூறப்படுகிறது. ஏலிசையின் குழலில் இறைவன் ஆட்பட்டான் இதனால் பெறப்படுகின்றது அன்றோ. தமிழின் மிக பழமையான நூலான தொல்காப்பியம் கொண்டே தமிழ் இசையின் பழமையினை அறியலாம். தொல்காப்பியனார் எழுத்ததிகாரத்தின் முதலியலான நூல் மரபியல் இறுதி நூற்பாவில் அளபிறந்துயிர்த்தலும்
ஒற்றிசை நீடலும் உளவென மொழிவ இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்மனார் புலவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் பொருளதிகாரத்தின் அகத்திணையலில் கருப்பொருள்களை கூறுகின்ற பொழுது, தெய்வம் உணவே மா மரம் புட்பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகையி அவ்வகை பிறவும் கருவென மொழிவ என்று தமிழ் இசைக்கருவிகளில் பழமையான யாழினையும் சுட்டியுள்ளார். எனவே இசையோடு மட்டுமின்றி இசையினை எழுப்ப துணைகோளும் யாழும் பழமையாய் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறியலாம். நமக்கு இன்று கிட்டும் இசை பற்றிய குறிப்புகளில் மிக பழமையானவை எட்டு தொகை நூல்களின் ஒன்றான பரிபாடலில் காணப்படும் அரிய இசை குறிப்புகளாகும். பரிபாடல் கிபி முதல் நூற்றாண்டினைச் சேர்ந்த ஒரு நூலாகும். 70 பரிபாடலில் இன்று நமக்கு கிட்டுவன 22 ஆகும். ஒவ்வொரு பரிபாடலின் கீழும் அப்பாடலை பாடிய புலவரின் பெயர், இசை அமைத்தவரின் பெயர், யாழ், செந்துறை, வண்ணம், தூக்கு முதலியன குறிப்பிடப்பட்டுள்ளன. இக்குறிப்புகளை நோக்கினால் வளமார்ந்த தமிழிசையின் பழமையினை சிறப்பினையும் சுவைத்து இன்புறலாம். தமிழ் பண்கள் 103 என்று கொள்ளப்படும் பண்களாவன பாளையாள் முதலிய 103 என்பர். பரிமேலழகர் பிங்களந்தை நிகண்டு ஈரிரு வண்ணும் எழுமூன்று திறனும் என குறிப்பிடுகின்றது. பெரும்பண்களான பாளை, குறிஞ்சி, மருதம், செவ்வழி என்பனவாம். இந்நூற்பெரும் பண்களுக்கும் மொத்தம் 21 திறங்கள் கூறப்பட்டுள்ளன. அவற்றில் பாளை யாழ் திறம் 5 ஆகவும், குறிஞ்சி யாழ் திறம் 8 ஆகவும், மருத யாழ் திறம் 4 ஆகவும், செவ்வழி யாழ் திறம் 4 ஆகவும் கொள்ளப்படும். 7 சுரங்கள் எனப்படுவன குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இலி, விளரி, தாரம் என்பனவாம். சிலப்பதிகாரத்தின் ஆட்சியர் குறவையில் பழந்தமிழிசையின் நுட்பம் செற்றென புலப்படுத்தப்படுகின்றது. மேலும் காணல் வரியால் விளங்கும் ஆற்று வரி, கந்துக வரி, காணல் வரி, நிலைவரி, முகவரி, திணை நிலைவரி, மயங்கு திணை நிலைவரி போன்றன இசை பற்றிய குறிப்பினை தருகின்றன. இவ்வனைத்திற்கும் மேலாக சமயக்குறவர்கள் அருளிய செய்த தேவாரத்தில் தமிழிசையின் முழு மறுமலர்ச்சியினையும் காண்கிறோம். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞானசம்பந்தர், தாண்டகவேந்தராம் திருநாவுக்கரசர், தம்பிரான் தோழராம் சுந்தரமூர்த்தி நாயகள் ஆகியோர் கண்ணுதர் கடவுளை இன்னிசையுடன் பாடி பரவினர். எண்ணற்ற தேவார பதிகங்களை அருளி செய்தனர். 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இவ் 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் பல்வேறு துறைகளிலும் செழித்து வளர்வதனை காண நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. சென்னையில் திரு தீசு அவினாசி லிங்கம் செட்டியார் அவர்கள் கல்வி அமைச்சராயிருந்த பொழுது 1946 டிசம்பர் திங்களில் தமிழ் வளர்ச்சிக் கழகம் நிறுவப்பட்டது. இக்கழகத்தின் நோக்கம் தமிழ் பண்டைய சிறப்புகளை காப்பதும் இக்கால நடைமுறைக்கு ஏற்ற பண்புகளை பெற்று விளங்கச் செய்வதுமாகும். கழகத்தின் முக்கியமான பணிகள் 3. 1. தமிழில் பல்வேறு துறைகளிலும் வெளியாகும் சிறந்த நூல்களுக்கு பரிசளித்தல். 2. ஆண்டுதோறும் வெவ்வேறு இடங்களில் தமிழ் விழா நடத்துதல். 3. கலைக்களஞ்சியம் தயாரித்தல். இம்மூன்று பணிகளுக்கும் சீரிய முறையில் செயலாற்றப்பட்டு வருகின்றன. 750 பக்கங்கள் கொண்ட 10 தொகுதிகள் கலைக்களஞ்சியமாக வெளியிடப்பெற்றுள்ளன. இது இந்திய மொழிகளிலே முதல் முயற்சியாக தமிழில் நடந்து வெற்றியும் கண்டுவிட்டது. இதுபோது சிறுவர் கலைக்களஞ்சியங்கள் 10 தொகுதிகள் வெளிவந்து நிறைவுற்றுள்ளது. வாழ்க்கை வரலாற்று நூல்கள் மேலை நாட்டு இலக்கியங்களிலே பாஸ்வெல் என்பார் டாக்டர் ஜான்சனை பற்றி எழுதியிருக்கும் வாழ்க்கை வரலாற்று நூலே சிறப்புடையதாகும். அதுபோன்று தமிழ்நாட்டிலும் வெவ்வேறு துறைகளிலும் தொண்டாற்றி அறிஞர் பெருமக்கள் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளனர். அதற்கடுத்ததாக சுயசரிதம், காந்தியடிகள் குஜராத்தில் எழுதிய சுயசரிதம் சத்தியசோதனை என்ற தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாரதியார் கவிதையில் சுயசரிதத்தை சுருங்கிய முறையில் எழுதியுள்ளார். வஉசி எழுதிய சுயசரிதியும் உண்டு. நாமக்கல் கவிஞர் உரைநடையில் தம் வரலாற்றை என் கதை என எழுதியுள்ளார். தமிழ் தாத்தா சாமிநாத ஐயரின் என் சரித்திரம் என்ற நூல் விரிந்த அளவில் உள்ளது. இவ்வாறு இலக்கியத்துறை ஆராய்ச்சி நூல்கள் இத்துறையில் இந்த நூற்றாண்டின் முன்னின்று வழிகாட்டியவர் மறைமலையடிகளாவார். இவரது முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, சாகுந்தள நாடக ஆராய்ச்சி, பட்டினப்பாளை ஆராய்ச்சி என்பன சிறந்தனவாம். மகாவித்வான்றார் ராகவையங்கார் பெரும்பானாற்றுப்படை ஆராய்ச்சி, பட்டினப்பாளை ஆராய்ச்சி, தித்தன் கோசர் என்பாரை பற்றிய சிற்றாராய்ச்சி நூல்களை இயற்றியுள்ளார். இலக்கிய வரலாறு பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளை தமிழ் நூல்களை ஆராய்ச்சி கண்கொண்டு பார்த்தார். திருஞான சம்பந்தர் காலத்தை முதன்முதல் வரையறுத்து உதவினார். கோபி நாதராவ், மு ராகவையங்கார் முதலானோர் மேலும் இத்துறையில் ஊக்கத்துடன் உழைத்தனர். திரு பூர்ணலிங்கம் பிள்ளையவர்கள் தமிழ் இலக்கியம் என்று ஆங்கிலத்தில் ஒரு நூல் செய்துள்ளார். தாகூர் சட்ட நிபுணர் அறிஞர் கா சுப்பிரமணிய பிள்ளையவர்கள் எழுதியுள்ள இலக்கிய வரலாறு இதுவரை இத்துறையில் வெளிவந்த நூல்களில் முதலிடம் பெறத்தக்கது எனலாம். அதுக்கடுத்ததாக தமிழ் நூற் பதிப்புகள்.
ஆங்கிலேயர் கொணர்ந்த அச்சு இயந்திரத்தின் பயனாய் ஓலைச்சுவடிகளின் இடத்தினை புத்தகங்கள் பற்றின. யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் பெரிய புராணம் போன்ற சைவ இலக்கியங்களை பதிப்பித்தார். நன்னூல் காண்டிகையுரையும் அவருடையதே. அவர் சென்னையில் ஒரு அச்சு இயந்திரச்சாலையை நிறுவி பல நூல்களை வெளியிட்டார். திரு சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் தொல்காப்பியம், இறையனார் அகப்பொருள் உரை, களித்தொகை, வீரச்சோழியம் என்னும் நூல்களை பதிப்பித்தார். கரையானுக்கு இரையாகி மட்கி கிடந்த ஓலைச்சுவடிகளுக்கு புதுவாழ்வு தந்தவர் டாக்டர் உவேசா அவர். இலக்கண கட்டுரைகள், உரை நூல்கள் இப்படி பல்வேறு பரிணாமங்களில் இலக்கியமானது வளர்ந்து வந்தன. வழிச்செலவு நூல்கள், எனது இலங்கை செலவு என்று திருவிக்கா எழுதிய கட்டுரை இத்துறைக்கு ஆக்கத்தினை அளித்தது. உலகம் சுற்றிய தமிழர் ஏ கே செட்டியாரும் சோம லக்ஷ்மண செட்டியாரும் சுத்தானந்த பாரதியாரும் உலகில் தாம் பார்த்த பல நாடுகளை பற்றி சுவைப்பட எழுதி நூல்கள் எழுதியுள்ளனர். தம் வெளிநாட்டு பயணத்தை டாக்டர் முவா, கல்கி, தேவன், ஆமு பரமசிவானந்தம், தனிநாயக அடிகள், ராமசாமி நாயுடு முதலியோர் நூல்களாக எழுதியுள்ளனர். மொழி நூல், இது இந்த நூற்றாண்டின் சிறப்பாக வளரும் துறையாகும். மாக்கரல் கார்த்திகேய முதலியார் முதன்முதல் மொழிநூர் கருத்துக்களை எழுதியிருப்பினும் விஞ்ஞான முறையோடு ஒட்டி அமையாமையினால் இன்று வாழவில்லை. அடுத்து வடமொழி தென்மொழி இரண்டும் தெரிந்த டாக்டர் பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரியார் தமிழ் மொழி நூல் எழுதினார். டாக்டர் மூவா அவர்களின் மொழி நூல், மொழி வரலாறு, மொழியியல் கட்டுரைகள் மேனாட்டு ஆராய்ச்சியாளரும் மதிக்கும் வண்ணம் திறம்பட அமைந்துள்ளன. தேவநேய பாவானார் மொழி நூல் சிலவற்றினை எழுதியுள்ளார். டாக்டர் சேது பிள்ளை அவர்கள் அவற்றின் குறிப்பீடும் என்ற நூலை எழுதியுள்ளார். சோமலேவின் செட்டிநாடும் தமிழும் கிளைமொழி பற்றியதோர் ஆராய்ச்சி நூலாகும். டாக்டர் அகஸ்தியலிங்கம் உலக மொழிகள் என்னும் மொழி வரலாற்று நூலினை எழுதியுள்ளார். இவ்வாறு இருபதாம் நூற்றாண்டு இலக்கியங்கள் பெருகிக் கொண்டே போகின்றன. எனவே திறனாய்வு நூல்களும் தமிழ் வளர்ச்சிக்கு